கவித கல்போயம் பிரத்யர்தி கஜகேசரி தீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷா கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல தான் அந்த சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம் ஆகஸ்ட் மாதத்திற்கான பலன்களை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஆகஸ்ட் மாதத்தில் நான்கு முக்கியமான டேட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆறாம் தேதி புதன் வக்ரகதியில் சிம்ம ராசிற்கு பயிற்சி அடையும் ஃபஸ்ட்டு வக்கரமாகிறது அதுக்கப்புறம் சிம்மத்துக்கு பயிற்சி ஆகும் பதினேழாம் தேதி ஆவணி மாதம் ஆரம்பிக்கப்படுறது சூரியன் தன்னுடைய வீட்டில் சிம்மத்தில் ஜம்முன்னு உட்கார போகிறார் அதனால் சூப்பர்னு நினைக்கக்கூடாது ஏன்னா கரெக்டாக பார்த்திங்கன்னா கும்பத்தில் சனி வக்கரம் ஸோ இதெல்லாம் நீங்கள் கூட்டிக் கழிச்சி பார்க்கும்பொழுது சூப்பர்னு சொல்ல முடியாது ஏன்னா லக்னத்தில் சூரியன் ஏழாம் இடத்தில் சனிங்கிறது போர் அப்படின்னு சொன்னோம் ஸோ அது பொதுவாகவே கொஞ்சம் சங்கடங்கள் தான் அடுத்தது பார்த்திங்கன்னா இருபத்தி ஐந்தாம் தேதி சுக்கரன் பெயர்ச்சி அடைஞ்சு சிம்மத்திலிருந்து கன்னிக்கு செல்கிறார் கன்னியில் கேதுவை அடைவார் அதுக்கப்புறம் இருபத்தி ஏழாம் தேதி செவ்வாய் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு செல்கிறார் ஸோ இந்த மாதிரி கிட்டத்தட்ட நாலு முக்கியமான பயிற்சிகள் இருக்கின்றது ஸோ இதை பற்றி நிறையா விஷயங்களை நம்ம பேசி எப்படி எப்படி நடக்க போகிறதுன்னு பார்க்கலாம் ஆனால் இந்த மாதிரி ஒரு கிரக காம்பினேஷனில் அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு டைமிங் அப்படின்னா எந்தெந்த ராசிகள் இந்த மாதத்தில் ரொம்ப அருமையான பலன்கள் கொடுக்கும் நல்ல சோபிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் அப்படின்னு சொன்னால் துலாம் நம்பர் டூ மிதுனம் நம்பர் த்ரீ கும்பம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும்னு சொல்லலாம் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ராசி அல்லது லக்னங்கள் அப்படின்னு சொன்னால் நம்பர் ஒன் சிம்மம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் நம்பர் டூ தனுசு நம்பர் த்ரீ சிம் மேஷம் இவங்கலாம் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும் ஏன்னா இந்த மாதிரி கிரக பயிற்சிகள் கிரக காம்பினேஷன்லாம் வந்து ஒரு சில ராசிகளுக்கு நல்லது ஒரு சில ராசிகளுக்கு நல்லது இல்லை ஏன்னா சில இடங்களில் தேவையில்லாத பிரச்சனைகள் தேவையில்லாத இடங்களுக்கு நீங்கள் செல்ல வேண்டிய நிர்பந்தம் வரும் அதெல்லாம் மட்டும் நீங்கள் பார்த்துக்க வேண்டி இருக்குது மற்றபடி பெரிய ஒரு இஷ்யூ இருக்குன்னுலாம் சொல்ல முடியாது ஜாதகத்தில் வந்து உங்களுடைய நடப்பு தசா புத்தி நல்லா இருந்ததுன்னா ஒன்றும் பண்ணாது ஜாலியாக இருக்கலாம் அப்படி இல்லைன்னா தான் பிரச்சனை ஆகஸ்ட் நான்காம் தேதி ஆடி அமாவாசை ஸோ அமாவாசை திட்டியன்று நீங்கள் பண்ண வேண்டிய முன்னோர்களுக்கான வழிபாடுகள் இறந்தவர்களுக்கு செய்ய வேண்டிய பித்ரு காரியங்கள் தர்ப்பணங்கள்லாம் பண்ணி முடிச்சிருங்க உங்கள் குழந்தைகள் நல்லா இருப்பாங்க உங்களுக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்கும் பட்சத்தில் அதை நிவர்த்தி ஆகும் யாருக்கெல்லாம் குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுகிறீர்களோ எட்டாம் தேதி ஆகஸ்ட் வந்து நாகர் சதுர்த்தி ஒன்பதாம் தேதி ஆகஸ்ட் கருட பஞ்சமி இந்த இரண்டு நாட்களில் நாகரை வைத்து வழிபாடு செய்வது கோதுமை மாவு அல்லது அரிசி மாவு ப்ளஸ் வெல்லம் கலந்து நெய் தீபம் மாதிரி ஏற்றுறது ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு குழந்தை பிராப்தத்தை கொடுக்கும் நாகராஜாய நமகா அப்படின்னு சொல்லி வணங்குறது உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் நாகர் ஆசீர்வாதம் இருந்ததுன்னா அருமையான குழந்தை பிராப்தம் ஏற்படும் பதினாறாம் தேதி ஆகஸ்ட் வந்து வரலட்சுமி விரதம் வரலட்சுமி விரத்தம் அனுஷ்டானம் செய்யக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக ஐந்து சுமங்கலி பெண்களுக்கு வீட்டுக்கு கூப்பிட்டு அட்லீஸ்ட் மண் மஞ்சள் குங்குமம் பூவு ஒரு ரபிக்க பீசார் தானம் பண்ணுங்கள் சுமங்கலிகளுக்கு ஆரோக்கியபரமாயினா எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் அது நிவர்த்தி ஆகும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பத்தொன்பதாம் தேதி ரிக் யஜுர்வேத உபகர்மா யக்ஞோபவித்த தாரணம்னு சொல்லுவோம் பிராமணர்களுக்கு மட்டும் கிடையாது பொதுவாகவே அத்துணை பேருக்குமே பூனூல் பண்டிகை நல்வாழ்த்துக்கள் இருபத்தி ஓராம் தேதி ஸ்ரீ ராகவேந்திர சுவாமியின் ஆராதனை அதாவது ஒரு ஒரு வருஷமே நான் புரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி மகான்கள் சந்நியாசிகள் வழிபாடு செய்யணும்னு நான் ஒரு ஒரு வீடியோலேயுமே ஒரு ஒரு ஆடியோலையுமே நான் சொல்லிகிட்டுருக்கேன் இந்த ஆராதனை நாள் அடிக்கணும்னா நம்ம போய் சுவாமிகளை பார்க்கும் பொழுது சுவாமியோடைய அனுகிரகம் கிடைக்குங்கிறது உண்மை ஆனால் இந்த ஆராதனை அப்போ அவர் நம்மளை பார்ப்பார் ஸோ அதனால் நீங்கள் போய் பக்கத்தில் இருக்கக்கூடிய மடங்களுக்கு போய் வழிபாடு செய்து விட்டது அறுபது ஏற்றத்தை கொடுக்கும் இருபத்தி ஆறாம் தேதி ஆகஸ்ட் கிருஷ்ண ஜெயந்தி ஸ்ரீ கிருஷ்ண ஜென்மாஷ்டமி ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி நீங்கள் வணங்கணும் கிருஷ்ண பரமாத்மாவுக்கு ரொம்ப பிடிச்சது நவா பழம் ரிஷபத்தில் ரோஹிணி நட்சத்திரத்தில் கிருஷ்ணன் ஜனித்தான் ரோஹிணி நட்சத்திரத்துக்கான காரகத்துவத்தில் நவா பழம் குறிக்கிறது ஸோ அதனால் நவா பழத்தை எந்தளவுக்கு நீங்கள் சுவாமிக்கு நைவேத்தியமாக செய்கிறீர்களோ ஒரு வெண்ணையை கொஞ்சோண்டு வச்சுட்டு நைவேத்தியம் பண்ணுறது துளசி தளத்தை வச்சு நவி நைவேத்தியம் பண்ணுறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அன்றைய நாள் முழுக்க முழுக்க நீங்கள் உபவாசம் இருந்து அன்றைய நாள் இரவு பொழுதில் அதாவது சாயந்தரம் ஆறு மணிக்கு அப்புறம் தான் ஸ்ரீகிருஷ்ண பன் பரமாத்மா ஜனித்ததாக ஒரு ஐதீகம் அதனால் அதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தநாயஜா நந்த கோப குமாராய கோவிந்தாய நமோ நமகா இந்த சோஸ்திரத்தை நீங்கள் மனசார பட்டனம் பண்ணும்பொழுது அருமையான குழந்தைப் இருந்து நிறைய பேருக்கு பிரச்சனைகள் சால்வ் ஆகும் ரொம்ப முக்கியமானது ஸோ இந்த ஒரு ஆகஸ்ட் மாதத்திற்கான பலன்களை இப்போ நம்ம பார்க்கலாம் முதலாவதாக மேஷ ராசி அல்லது மேஷ லக்னத்தை சார்ந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு அஞ்சாம் இடத்திற்கு சூரியன் பதினேழாம் தேதி பயிற்சி அடைகிறார் ஸோ பேசிக்கலாம் உங்கள் பசங்க நிறையா பேருக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் ஆண்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் பெண்களுக்கு கௌரவத்தை கொடுக்கும் இதெல்லாம் பெரிய ஒரு அதிருஷ்டம் ரெண்டாம் இடத்துல குரு செவ்வாய் சேர்ந்துருந்து வீட்டில் நிறையா சண்டை சச்சரவு போர் அனவசியமான அதாவது அவசியம் இல்லாத செலவெல்லாம் கொடுத்துனு இருக்கு அந்த செவ்வாய் கிளம்பி இருபத்தி ஆறாம் தேதி மிதனத்துக்கு போகிறார் மன தைரியம் அதிகரிக்கும் இளைய சகோதரன் சகோதரிகளுக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கும் வீடு மனை வாகனங்கள் நீங்கள் மாறக்கூடிய பிராப்தம் உண்டு ஒருவேளை லேண்ட் எதாவது இருந்து விற்கணுன்னா கண்டிப்பாக விற்கலாம் பெரிய பாதிப்புகள் கிடையாது ஆனால் ரொம்ப பாயிண்ட் டு பி நோட்டடுங்கிறது புதன் வக்கரம் அடைகிறது ஏன்னா மூணு ஆறுக்குடிய கூடிய பாவாதிபதிகள் புதன் அவர் வக்கரம் அடைஞ்சு நாலாம் இடத்துலேருந்து ஐந்தாம் இடத்துக்கு போகிறாருன்னா லேண்டு ரியல் எஸ்டேட்டு மருத்துவம் சம்பந்தப்பட்ட சீட்டு அதே மாதிரி ட்ராவல் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு தரவுகள் அது காணாமல் போவதோ அதில் பிழை ஏற்படுவதோ இல்லை டாக்குமெண்டேஷனில் பிரச்சனைகள் வருவதோ வீட்டில் பைப்பிங் அல்லது ஒயரிங் இந்த மாதிரி விஷயங்களில் பிரச்சனைகள் ஏற்பட்டு அது நீங்கள் தீர்வு காணக்கூடிய விஷயம் நடக்கப்படுது ஸோ அது பார்த்துக்கணும் இருபத்தி ஆறாம் தேதிக்கு அப்புறம் சுக்ரன் அடைஞ்சு கன்னி ராசிக்கு போகிற அது உங்களுக்கு ஆறாம் இடம் ருணம் ரோகம் சத்ருஸ்தானம்னால் ஆறாவிடம் அது சுக்ரன் கேட்டுன்னா பேசிக்கலாகவே ஃபேமிலிக்குள்ளே தேவையில்லாத சச்சரவுகள் அது எப்படிப்பட்ட விஷயங்கள்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமையில் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் ஏற்படும் பெண்களுக்கு அடிவயிறு பிரச்சனை பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நூறு சதவீதம் ஸ்வீட்டு தவிர்ப்பது நல்லது சில பேருக்கு இன்ஃபெக்ஷன்னால் கோல்டு வரும் ஸோ இதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டா போகிறோம் கடன் தொல்லைகள் சற்று இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம் காளி காம்பாள் வழிபாடு பண்ணுறது இந்த மாதம் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை கொடுக்கும் ஸோ சந்தோஷம்னு சொன்னால் கிட்டத்தட்ட எழுபது பொருளாதார ஏற்றம் எழுவது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காளிகாம்பாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நான்காம் இடத்துல சூரியன் போய் உட்காந்துருக்கப்படுறது தன்னுடைய வீட்டில் உட்காந்துருக்கறதுனால வீடு நிலப்புல்கள் வாகனங்கள் தாயார்கிட்ட இருந்து வர வேண்டிய சொத்து அரசாங்க உத்தியோகம் டீச்சருக்காக இதை அப்ளை பண்ணிங்க வரணுன்னா வரும் வங்கி துறைகளில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும் அப்பாவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்பா மூலயமா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் இன்ஃபேக்ட் இந்த ஒரு டைமிங்கில் வேலையில் இருக்கக்கூடிய குடச்சல்லாம் ஓரளவுக்கு கம்மி சொல்லலாம் லக்னத்தில் குரு செவ்வாய் சேர்ந்துருக்கனால கொஞ்சம் விரோதமான போக்குவரத்துகள்லாம் ஓடின்ட்டுருக்கும் நான் விடமாட்டேன் அப்படின்னு போடக்கூடிய நேச்சர் நிறையா ஓடின்னு இருக்கு அந்த செவ்வாய் கிளம்பி இரண்டாம் இடத்துக்கு போகும் ஸோ ஆட்டோமேட்டிக்கலாக பேச்சில் மட்டும் கொஞ்சம் மெதுசாக பதுசாக பேசுறது நல்லது ஆண்கள் ரொம்ப முக்கியமாக சொல்கிறேன் பெண்களிடம் பேசும்பொழுது கவனமாக பேசணும் அஞ்சாம் இடத்துல சுக்ரன் கேது காம்பினேஷன் பொதுவாக ஃபேமிலிக்குள்ளே தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் கொடுக்கும் இன்ஃபேக்ட் பிரிவு வரைக்கும் போகிறக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு சில பேருக்கு உடம்பு ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் சுக்கரன் கேது ஐந்தாம் இடத்துல உட்காருவதுங்கிறது கோல்டு ரேஷஸ் இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் ஏற்படும் மன வலிமை ரொம்ப குன்றி இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறது இல்லைன்னா உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் கம்மியாகும் அதனால் பேசிக்கலாக ஃப்ரூட்ஸ் நிறையா எடுத்துக்கலாம் ஸ்வீட்டு தவிர்ப்பது நன்று ஒன்று வீட்டில் பெண் குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவங்களுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் காட்ட வேண்டிய நாள்னு சொல்லலாம் மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது ஆனாலும் இரண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனக்குடும்ப வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் உட்காந்துருக்காருனா பணத்தை கொடுப்பார் ஆனால் அவர் போய் மூதன் புதனாக இருக்கக்கூடிய தனக்குடும்ப வாக்குஸ்தானத்திற்கான அதிபதி வக்கரமடைஞ்சு மூணாம் இடத்துலேருந்து நாலாம் இடத்துக்கு பயிற்சி ஆவார் ஸோ செலவு கொஞ்சம் தேவையில்லாத செலவு தேவையில்லாத டாக்குமெண்டேஷன் பிரச்சனை எழுத்து பிரச்சனை மாமாவுடைய உறவுகளில் ப்ராப்ளம் மாமனாருக்கு நரம்புகள் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சத்த கவனமாக இருக்கணும் வேலையை பொறுத்த வரைக்கும் பெரிய இஷ்யூ கிடையாது ஓடின்றிருக்கும் பழைய வேலை தான் மறுபடியும் உங்களுக்கு எடுத்து பண்ணுற மாதிரி வரும் இன் டோட்டல் பார்க்கும்பொழுது சந்தோஷங்கிறது அறுபது பொருளாதார ஏற்றம் எழுபது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் மிதுன ராசி அல்லது மித்துன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான செய்தி முக்கியமான தகவல் எது வரணும்னாலும் இந்த மாதம் கண்டிப்பாக பதினேழாம் தேதிக்கு அப்புறம் வரும் நிறைய பேருக்கு அரசாங்க உத்தியோகம் நிறைய பேருக்கு மாமனார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு ஒத்துழைப்பாக இருக்கும் நிறைய பேருக்கு கௌரவமே இல்லாமல் கஷ்டப்படுறது கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் இருக்கிறது ஒரு மாதிரி ரொம்ப இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் நான் செய்ய முடியும் நம்மளே நம்ப முடியாமல் இருக்கக்கூடிய நிலமைகள்லாம் இப்போ மாறும்னு சொல்லலாம் மனசில் தெம்பும் தைரியமும் அதிகரிக்கும் இரண்டாம் இடத்துல புதன் வக்கரம் அடைக்கிறது பேச்சில் கவனம் தேவை சில இடங்களில் நம்ம நம்ம புத்திசாலித்தனமாக பேசுகிற மாதிரி நினைச்சிட்டு தேவையில்லாமல் எதாவது பேசி அதில் தான் ப்ராப்ளம் வரக்கு வாய்ப்பு இருக்கும் கவனம் தேவை விட்டுப்போன பணம் கொடுக்க வேண்டிய பணம் எதாக இருந்ததுன்னா அதை நீங்கள் வாங்கலாம் அது தப்பு கிடையாது நாலாம் இடத்துல சுக்ரன் கேது காம்பினேஷன் செஸ்ட் பகுதிகளில் கவனமாக இருக்கணும் லங்ஸில் நிறையா நீர் கோத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை ஒரே ஸ்தானத்தில் குரு உக்காந்துருக்கார் லக்னத்திலே செவ்வாய் வரப்போகிறார் ஸோ யூஆர் வெரி வெரி ஸ்ட்ராங் பர்சன் ஆஸ் ஆஃப் நவ் அப்படின்னு சொல்லலாம் மூணு கூடிய பாவகங்களில் இந்த மாதிரி சூரியனும் செவ்வாய் அதாவது சூரியனும் சனி வக்கரமடைஞ்சு ஒன்பதாம் இடத்துல உட்காந்துருக்கிறதுங்கிறது பேசிக்கலாக பயணங்களில் தடைகள் ஏற்படலாம் முக்கியமான இன்ஃபர்மேஷன் வரவேண்டி இருந்தாலும் கடவுள் நம்பிக்கை இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் அதாவது கடவுளை வந்து பரமாத்மனை நீங்கள் சரணாகதி அடையாமல் எந்த விஷயம் நடக்காது ரொம்ப முக்கியமாக இந்த ஸ்ரீகிருஷ்ண ஜென்மாஷ்டமி யார் கொண்டா கொண்டாடுறீங்களோ இல்லையோ கண்டிப்பாக மிதனத்தில் பிறந்திருக்கக்கூடிய நபர்கள் கொண்டாடியே ஆக வேண்டும் புதன் அடைஞ்சிருக்கிறது அதனால் ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மாயை வழிபாடு செய்வது ஏற்றத்தை கொடுக்கும் பெரிய பாதிப்பு ஒன்றும் இல்லை மிதனத்துக்கு பேசிக்கலாக நல்லா இருக்குன்னு சொல்லலாம் ஸோ சந்தோஷம்னு சொன்னால் எண்பத்தி ஐந்து பொருளாதார ஏற்றம் தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் கடக ராசியிலது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்நாள் வரை இருக்கக்கூடிய சண்டை சச்சரவு தேவையில்லாத ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் ஓரளவுக்கு ஓயும் ஏன்னா குரு செவ்வாய் காம்பினேஷனுங்கிறது யுத்தம்னு சொல்லுவோம் யாருன்னா மூத்த நபர்களினால் நண்பர்களினால் வாழ்க்கை துணையினால் இந்த மூணு நாள் நல்லா அதுக்கப்புறம் செவ்வாய் கிளம்பி உங்களுடைய விரையஸ்தானத்தில் செவ்வாய் போய் உட்காருவதுங்கிறது ஆண்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் கிளியர் ஆகும் பெண்கள் உடம்பு ஹீட்டு கவனமாக பார்த்துக்கணும் கால் பாதம் கவனமாக பார்த்துக்கணும் லக்னத்தில் புதன் வக்கரம் அடைஞ்சிருக்கு அந்த டாக்குமெண்டேஷனில் ஏதாவது தப்பு தவறு ஏற்பட்டதுன்னா அது உட்காந்து சரி செய்கிற மாதிரி சுச்சுவேஷன் வரும் ரெண்டாம் இடத்துல சூரியன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கப்படுது உண்மைகளை மட்டுமே நீங்கள் உறக்க பேச போகிறீங்க அதனால் நிறையா பேர் எதிரிகள் சம்பாதிப்பீங்க அதை கொஞ்சம் பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் மூன்றாம் இடத்துல சுக்ரன் கேத்து காம்பினேஷன் வந்து வண்டி வாகனங்கள் ரொம்ப கவனமாக போகணும் சுக்ரன் என்றால் வண்டி வாகனம் கேது என்பது தடை அல்லது அதாவது தேவையில்லாத விஷயங்கள் அது மொபைல் லேப்டாப் கம்யூனிகேஷன் டிவைசஸில் ஒரு பிரச்சனை ஏற்படக்கூடிய கோளாறு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை உங்களுடைய இளைய சகோதரன் சகோதரியுடைய வாழ்க்கையில் தேவையில்லாத விஷயங்கள் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை அப்போ என்ன தான் எனக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு இருப்பது பரவாயில்லன்னு சொல்லலாம் செவ்வாய் லாஸ்ட் ஒரு ஒன்றரை மாதமாக நிறைய பிரச்சனையை பார்த்துருப்பீங்க இப்போ ஓரளவுக்கு பரவாயில்லையாக இருக்கும் அடுத்த ஒரு ஒரு மாதம் நிஜமாகவே ஓரளவுக்கு பரவாயில்ல ரெண்டாம் இடம் வலுப்பெறுவது ஆனால் காசு பணத்துக்கோ பிரச்சனை கிடையாது நினச்சது கை கூடும் ஸோ மோரால் வந்து இந்த அஷ்டம சனியுடைய பாதிப்புகள் வந்து ஓரளவுக்கு நீங்கள் குறையணுன்னா யுத்தம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ யுத்த பூமியாக இருக்கக்கூடிய இடங்களுக்கு போக வேண்டாம் சண்டை சச்சரவுகள் இருக்கக்கூடிய இடங்களுக்கு நீங்கள் போகாமல் பார்த்துக்கொள்வது நல்லது எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் அமைக்கபுல்லாக எதுவும் பெருசு பண்ணாமல் பிரச்சனையை பெருசாக்காமல் நீங்கள் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணாவே போதும் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள் நல்லா இருப்பீங்க சந்தோஷம் அப்படிங்கிறது எண்பது பொருளாதார ஏற்றம்ங்கிறது எண்பத்தி ஐந்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அயோத்தியா ராமன் வழிபாடு பெரிய ஏற்றத்தை கொடுப்பார் சிம்ஹராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லக்னத்தில் சூரியன் வந்திருக்கார் அதனால் பயங்கரமான ஏற்றம் பயங்கர கான்ஃபிடென்ஸும் சூப்பராக இருப்பீங்க எல்லாமே உண்மைதான் ஆனால் ஏழாம் இடம் கலத்திரஸ்தானத்தில் சனி வக்கரம் அடைஞ்சிருக்கு ஸோ நீங்கள் நேர்பை நினைக்கிறது மற்றவங்களுக்கு ஆப்போசிட்டில் தப்பாக தெரியும் நீங்கள் எதுன்னு கரெக்டுன்னு சொல்கிறீங்களோ அது மற்றவங்களுக்கு தப்பாக தெரியும் நிறைய பகை உணர்வுகள் வாழ்க்கை துணையின் மூலயமா நடக்கும் வாழ்க்கை துணுடைய ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏழாம் இடம்னா வயிறு வயிறு பகுதிகளில் பிரச்சனைகள் கொடுக்கலாம் மூத்தவங்க மூலயமா ப்ராப்ளம்ஸ் வரும் கவனமாக இருக்கணும் ஆனால் நிறைய பேருக்கு தலைமை பதவிகள் இது வரைக்கும் வராமல் இருந்ததுன்னா இப்போ வரும் அது ஒரு ஏற்றம் அது ஒரு சக்சஸ்னு சொல்லலாம் இன்னொன்று பத்தாம் இடத்துல குரு தனித்து இருக்கப்போகிறார் ஸோ நிறைய பேர் வேலையை காப்பாற்றி கொள்ள வேண்டிய நிர்பந்தத்தில் இருப்பீங்க குரு செவ்வாய் பொழுது நிறைய அலைச்சல் டென்ஷன் ப்ரெஷர்லாம் கொடுக்கும் ஆனால் எப்படியா மேலே மேனேஜ் ஆகும் குரு தனித்து நிற்கும் பொழுது கண்டிப்பாக வேலையில் வந்து ஒரு ஆட்டம் வரும் அதனால் அதை பார்த்துக்கணும் லாபஸ்தானம் பதினோராம் இடத்துக்கு செவ்வாய் போகிறதுங்கிறது சு சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு செம்ம லக்னத்தில் பிறந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் ஏன்னா இளைய சகோதரன் சகோதரி மூலியமாக இல்லாத மாமனார் மூலியமாக ஒரு நல்ல ஒரு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் தொழில் ஸ்தானம் அபிவிருத்தி அடையும் நினைத்த காரியங்கள் கைகூடும் பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும் நிறைய பேருக்கு பூர்வீக சொத்துக்கள்லாம் வந்து சேரும் பேசிக்கலி சிம்மத்துக்கு நம்ம அளவுக்கு மோசமாக இல்லைங்கிறது தான் உண்மை இரண்டாம் இடத்துல தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சுக்கரன் கேது காம்பினேஷன் வாழ்க்கை துணையுடைய உடல்நிலைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த சுக்கரன் கேது காம்பினேஷனுங்கிறது நல்ல காம்பினேஷன் இல்லை அதனால் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு மூத்த பெண்ணுக்கு உடல்நிகழ் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை பெண்ணிற்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு அப்படி கூட சொல்லலாம் மற்றபடி ஆண்களாக இருந்தீங்கன்னா வாயில் சொத்த பல் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் மூக்கு நிறையா அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் மாதிரி ஏற்பட்ட வாய்ப்பிற்கு கவனம் தேவை பேசிக்கலாக சந்தோஷம் அப்படிங்கிறது எழுபது பொருளாதார ஏற்றம் என்பது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியில் அது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெளியூர் வெளிநாடுகளுக்கு நீங்கள் இந்த இந்த மாதம் பயணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் பன்னெண்டாம் இடத்துல சூரியன் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் வெளியூர் வெளிநாடுகளுக்கு பயணம் செய்வீர்கள் அடுத்ததாக ஒன்பதாம் இடத்துல குரு தனித்திருக்கிறது பூஜைகள் புனஸ்காரங்கள் ஆன்மீகம் சுபகாரியங்களுக்கு நீங்கள் சென்று வருவீர்கள் வேலைகளில் நூறு சதவீதம் வெற்றி ஏற்படும் வேலை கிடைக்காத கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு வேலை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது லக்னத்திலேயே சுக்ரன் கேத்து சேர்ந்திருக்கனால உடம்பில் ஜலதோஷம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை கண்டிப்பாக ஸ்வீட்டு அவாய்ட் பண்ணியே தீரணும் இல்லைன்னா இருமருது சில பேருக்கு டான்சில்ஸ் மாதிரி சில பேர் காதலை பிரச்சனை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை புதன் அடைஞ்சிருக்கார் உங்கள் லக்னாதிபதி போய் பதினோராம் இடத்துல அடைஞ்சிருக்கார் ஸோ உங்களுடைய மூத்த நண்பர்கள் யாராக இருந்தாங்கன்னா அவங்க மூலியமாக பழைய பிரச்சனைகள்லாம் ரிசால்வ் ஆகும் புது பிரச்சனை கிளம்பும் அதை மட்டும் பார்த்துக்கணும் ஆறாம் இடத்துல சனி வக்கரம் ஸோ இந்த மாதிரி வக்கரம் வக்கரோன்னு சொல்கிறக்கே எனக்கு கஷ்டமாக இருக்குது ஆனாலும் உங்களுடைய வயிறு உபாதைகள் கவனமாக பார்த்துக்கணும் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது சில பேருக்கு கெட்ட பேர் வரக்கூடிய பிராப்தமும் உண்டு கவனம் தேவை ஸோ சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறது எழுபத்தி ஐந்து பொள்ளாதிர லட்சம் தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுக்ரன் கேத்து ரெண்டும் சேர்ந்துருந்தனா நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வந்து பன்னாரி மாரியம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நூறு சதவீதம் ப்ரமோஷன் கேரண்டி லாபஸ்தானத்தில் சூரியன் உட்காந்துருக்காரு கண்டிப்பாக வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலம் கவர்மெண்ட்டு மூத்த பையன் மூலியமாக லாபங்கள் கொடுக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ரமோஷன் கொடுக்கும் பன்னிரெண்டாம் இடத்துல சுக்ரன் கேது சேர்ந்துருக்காருனா கண்டிப்பாக வாழ்க்கை துணை சந்தோஷமாக இருக்க முடியும் ஃபேமிலிக்குள்ளே அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்க முடியும் பலவிதமான வேதனைகள் நிவர்த்தி ஆகும் ஆனால் கடன் தொல்லைகள் அதிகமாகும் நிறைய செலவு பண்ணுவீங்க அப்படி கூட சொல்லலாம் எட்டாம் இடத்துல குரு உக்காந்துருக்காரு ஹார்ட் பார்த்துக்கணும் கேஸ் ட்ரபுள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஒன்பதாம் இடத்துக்கு செவ்வாய் வந்து உட்கார போகிறாரு விச் இஸ் வெரி வெரி பாசிட்டிவ் புதன் வீட்டில் செவ்வாய்ங்கிறது பகை அப்படின்னு சொன்னாலும் பட் ஸ்டில் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயம் நடக்கும் விரைந்த பிரயாணம் ஒன்று நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் ஐந்தாம் இடத்துல சனி வக்கரம் பெற்றுக்கிறது ஸோ பேசிக்கலியாக ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடிய மூத்தவங்க யாராவது உடல்நிலைகள் பாதிப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை துலாம் ராசி நண்பர்களுக்கு லக்னாதிபதி போய் பன்னிரெண்டாம் இடத்துல கேத்து ஓட உக்காந்துருக்கார் ஒரு மாதிரி விரக்தி மனப்பான்மை சற்று அதிகமாக இருக்கும் ஆனால் லாபஸ்தானத்தில் சூரியன் உட்கார்ந்துருக்கிறதுனால சகலவிதமான தோஷங்கள் நிவர்த்தியாகுங்கிறது வேத ஜோதிஷத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் அதனால் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் மட்டும் நடக்கட்டும் ஸோ சந்தோஷம்னா எண்பது பொருளாதார ஏற்றம் தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டியதையும் சிதம்பரம் நடராஜன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் விருச்சிக ராசி விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எட்டாம் இடத்துல செவ்வாய் வலுப்பெறுகிறார் சண்டை சச்சரவுகள் வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக மாறும் நிறைய பேருக்கு கவர்மெண்ட் கவர்மெண்ட் மூலியமாக சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலியமாக போலீஸ் மூலியமாக துறை மூலியமாக யூனிஃபார்ம் போட்டிருக்கக்கூடிய ஆட்கள் மூலியமாக நிறைய சக்ஸஸ் ஏற்படுகிறது அடுத்ததாக பார்த்திங்கன்னா பத்தாம் இடத்துல சூரியன் பயங்கர ஸ்ட்ராங்காக உட்காந்துருக்கிறப்ப சொல்ல வேலைகளில் தன்மை கொடுக்கும் நிறைய பேருக்கு வேலை இல்லாத கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு வேலை ஏற்படும் நிறைய பேருக்கு பதவிகள் வந்து சேரும் நீங்கள் வேண்டான்னு சொன்னாலும் பதவி வந்து சேரும் பதினோராம் இடம் லாபஸ்தானத்தில் சுக்கரன் கேத்துவுடைய காம்பினேஷன் ரொம்ப முக்கியமான க்ளோஸ் ஃப்ரெண்டு பெண் நண்பர் டிஸ்கனெக்ட் ஆவாங்க நண்பர் மூலியமாக ஒரு சின்ன ஒரு மன சங்கடம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை ரொம்ப முக்கியமான பணம் வரவேண்டியிருந்ததுன்னா அது வேறு மொழி பேசக்கூடிய மனிதர் மூலியமாக வர வேண்டும் என்றால் வரும் கால் முட்டி கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் நாலாம் இடத்துல சனி வக்கரம் பெற்று பிபி சுகர் கொலஸ்ட்ரால்லாம் கொஞ்சம் அப் அண்ட் டவுன் ஆகும் ரொம்ப முக்கியமாக மாற்றுக்காரகன் அம்மாவுடைய ஹெல்த்தில் கொஞ்சம் கவனம் காட்ட வேண்டிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கப்படுறது மற்றபடி பெரிய இஷ்யூஸ் கிடையாது நல்லாயிருக்கும் ஸோ சந்தோஷம் அப்படின்னு சொன்னால் எழுபது பொருளாதார ஏற்றம் என்பது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகன மனசார வேண்டுங்க உங்களுக்கு நிறைய நல்ல காரியங்கள் நடக்கும் கல்யாணம் நடக்கும் குழந்தைப் பிராப்தம் ஏற்படும் தனுசு ஆசியில் அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் ரொம்ப முக்கியமாக ட்ரை பண்ணி ஜெயிக்கணும்னு எதெல்லாம் விட்டு வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் நடக்கும் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பூஜைகள் புனஸ்காரங்கள் ஆன்மீக திருத்தலங்களுக்கு இந்த மாதம் நீங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் வெளியூர் வெளிநாடுகளில் நிறைய பேர் யூகேக்கு நீங்கள் பயணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் பத்தாம் இடத்துல சுக்கரன் கேத்து இருக்கிறதுனால வேலையில் தடை ஏற்படும் வேலையில் முடக்கம் ஏற்படும் இருக்கிற வேலை வேண்டாம்னு சொல்லி வேறு வேலைக்கு ஜம்ப் அடிப்பீங்க அது உணவு சம்பந்தப்பட்ட ஒரு வேலையாக இருக்கலாம் ஹோட்டலாக இருக்கலாம் இல்லைனா ஸ்வீட்டாக இருக்கலாம் இந்த மாதிரி வேலைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு சேஞ்ச் கொடுக்கும் அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு பெண்கள் கூட வேலை செஞ்சிங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மூன்றாம் இடத்துல சனி வக்கரம் பெறுகிறது மனசில் எப்பவுமே ஒரு மாதிரி விரோதமான போக்குவரத்து கண்ணோட்டம் இருக்கும் வண்டி வாகனங்களில் கவனமாக இருக்கணும் பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு இருக்குது ஆறாம் இடத்துல குரு மட்டும் இருக்கிறதுங்கிறது அடி அடிவயிறு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருந்தால் சால்வ் ஆகும் வீடு கட்டணும்னு ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா அதை வீடு கட்டி முடிப்பீங்க ஏழாம் இடத்துல செவ்வாய் உட்காரப்படுறது அதனால் வாழ்க்கை துணைக்கு யோகம் வாழ்க்கை துணைக்கு ஆணாக இருந்தார்னா அவர் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான டைமிங் ஓடின்னு இருக்குது கூட்டிகழ்ச்சி பார்க்கும் பொழுது பெரிய ஏற்றம் சக்ஸஸ் தான் உங்களுடைய வாழ்க்கையில் தெரிகிறது சந்தோஷம் என்பது கிட்டத்தட்ட எழுபது பர்சன்டேஜ் பொருளாதார ஏற்றம் என்பது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் மக்கர ராசி அல்லது மக்கர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சனி வக்கரத்தில் இருக்கும் பொழுது முடிஞ்சளவுக்கு வாயை துறக்காமல் இருக்கிறதா நல்லது ஏன்னா தடகுடும்ப வாக்குஸ்தானம்னு சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்துல சனி வக்கரமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக ஃபேமிலியில் தேவையில்லாத சண்டை தேவையில்லாத பிரச்சனை நீங்கள் பேசுகிறதுனால வரும் எது சொல்லணுமோ அது சொல்லணும் எது சொல்லக்கூடாதோ அது சொல்லக்கூடாது அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய வாழ்க்கை துணைக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வரும் கவனமாக இருக்கணும் ஒம்பதாம் இடத்துல சுக்கரன் கேது யாருக்கெலாம் கிட்னி ஸ்டோன் பிரச்சனை இருக்கோ யாருக்கெல்லாம் கழிவுகள் போகக்கூடிய பாதைகளில் ப்ராப்ளம் இருக்கோ அது கொஞ்சம் பார்த்துக்கணும் பயணங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்ணுடைய உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்ணுடைய ஹெல்த்தில் கொஞ்சம் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்பா அம்மா இருந்தாங்கன்னா அவங்க ஹெல்த்தை மட்டும் பார்த்துக்கணும் என்னென்னா அஷ்டமத்தில் சூரியன் ரொம்ப ஸ்ட்ராங்காக உட்காந்துருக்கறதுனால பையன் உங்களுக்கு எதிரியாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இல்லை உங்களுடைய கருத்துக்கள் அவருக்கு பிடிக்காமல் கூட இருக்கலாம் கவர்மெண்ட் மூலியமாக வர வேண்டிய எந்த விஷயமாக இருந்தாலும் சண்டை போட்டு தான் வாங்குகிற மாதிரி வரும் யாரெல்லாம் டேக்ஸ் கரெக்டாக கட்டிலையோ கட்டிடுங்க பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அஞ்சாம் இடத்துல குரு மட்டும் தனிச்சு நிற்க போகிறார் இருபத்தி ஆறாம் தேதிக்கு அப்புறம் ஹெல்த்தில் ரொம்ப முக்கியமாக ஹார்ட் பார்த்துக்கணும் ஆனால் குழந்தை பிராப்தம் கல்யாணம் காது குத்து சுபகாரியங்கள் இது எல்லாமே நடக்கும் மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது மகரத்துக்கு சூப்பராக இருக்குது சனிக்கிழமை சனிக்கிழமை தயவுசெய்து நாமக்கல் ஆஞ்சநேயருக்கு அல்லதுன்னா இவங்க வீட்டு பக்கத்தில் கூடிய ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் கொண்டு போய் கொடுத்துன்னுவாங்க நிறைய பிரச்சனைகள் சால்வ் ஆகும் ஸோ சந்தோஷம் அப்படிங்கிறது எண்பது பொருளாதார ஏற்றம் தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் கும்பராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எனதான் சனி வக்கரமாக இருந்தாலும் நிறைய பேர் புது வேலை புது புது வேலைக்கு ஜம்ப் அடிக்கிறது பழைய வேலை பழைய ஆர்டர் பழைய விஷயங்கள்லாம் இப்போ எடுத்து பண்ணுறது ஸோ வேலைகள்ல நிரந்தரத்தன்மை கொடுக்கும் ஆனா இருக்கிற வேலையை கோட்ட விட்டுறக்கூடாது அதை மட்டும் பார்த்துக்கணும் பழைய ப்ராஜெக்ட் வரும் பழைய வேலை பழைய ஆட்கள்லாம் உங்களுக்கு கனெக்ட் ஆவாங்க நினச்சது நடக்கும் எட்டாம் இடத்துல சுக்ரன் கேத்து இருக்கும் பொழுது ரொம்ப மறைமுகமான இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வரும் மறைமுக இடங்களில் ப்ராப்ளம்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் நிறைய பேருக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும் அரசாங்க ஆர்டர் கிடைக்கும் அக்ரிமெண்ட் போடுவீங்க வாழ்க்கை துணைக்கு அப்பா மூலியமாக நல்லது நடக்கும் மாமனார் மூலியமாக நல்லது நடக்கும் இரண்டாம் குழந்தை ஆண் குழந்தையாக பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் தனித்த குரு உங்களுக்கு நானாம் இடத்துல உட்கார்ந்துருக்கப்படுகிறார் அது சுக்ரனுடைய வீட்டில் ஸோ அதனால் வந்து வங்கியில் பணிபுரியக்கூடிய நபர்கள் சற்று கவனமாக இருக்கணும் காரகன்னு சொல்லக்கூடிய அம்மாவுடைய ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும் அஞ்சாம் இடத்துல சனி உட்காரப்படுறார் ஐ மீன் செவ்வாய் உட்கார்ந்துருக்கப்படுறார் இருபத்தி ஏழாம் தேதிக்கு அப்புறம் இந்த இந்த மாதம் இருபத்தி ஏழுக்கு அப்புறம் செவ்வாய் அங்கே உட்காந்துருக்கப்படுறார் ஸோ வீடு மனை வாகனங்கள் கட்டிடங்கள் பூர்வீக சொத்துக்கள் அது சம்பந்தப்பட்ட பணம் எதுவாக இருந்தாலும் வரும் ஆண் குழந்தை உருவாகக்கூடிய காலகட்டம் நல்ல கலைஞர்களுக்கு யோகமான ஒரு காலகட்டம்னு சொல்லலாம் ஸோ கும்பத்தில் பிறந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு உடம்பு மட்டும் கவனமாக பார்த்துக்குங்க வண்டி வாகனங்கள் பெண்கள் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஹெல்த்தில் அதுவும் மறைமுகமாக பகுதிகளில் கவனம் தட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் முழுக்க முழுக்க ஸோ சந்தோஷம் அப்படின்னு சொன்னால் எழுபத்தி ஐந்து புலாதேற்றம் என்பது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காழி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உங்களை எதிர்த்து யார் ஜெய் யார் சண்டை போட்டாலும் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க ருணம் ரணம்ங்கிறது பெரிய வெட்டு எல்லாத்துலேயுமே நீங்கள் தான் ஜெயிப்பீங்க லக்னத்தில் ராகு ஆறாம் இடத்துல சூரியன்னா பெரிய பெரிய பதவிகள்லாம் கண்டிப்பாக தேடி வரும் மனசில் நல்ல எண்ணங்கள் கண்டிப்பாக மிகப்பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும் விரயஸ்தானத்தில் சனி வக்கரமாக உட்காந்துருக்கிறதுனால இனியும் கவனமாக தான் இருக்கணும்னு சொல்லலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டு பயணங்கள் உடம்பு கால் பாதம் இந்த மாதிரி வலி வேதனைகள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஏழாம் இடத்துல சுக்கிரன் கேது வாழ்க்கை துணை மூலியமாக சண்டை சச்சரவுகள் ஒருவேளை பிரிவை நோக்கி போயின்றதீங்கன்னா அது பிரிஞ்சிருவீங்க ஒன்று சேரக்கூடிய பாக்கியம்ங்கிறது யாரோ ஒருத்தர் வெளியாள் மூலியமாக தான் அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும் மெயினாக சொல்லலாம் பெண்கள் உடல்நிலைகளில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் வயிறு பகுதிகளில் ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு செத மாதிரி வளர்ந்துருக்குன்னா அது டிஸ்டர்ப் பண்ணும் அதை மட்டும் ஒரு சின்ன ஒரு சர்ஜிக்கல் ப்ராசஸ் பண்ண வேண்டிய நிலைமை வரலாம் கவனம் தேவை வயிறு உபாதைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதை மட்டும் பார்த்துண்டா போகிறோம் மற்றபடி இந்த மாதம் இந்த மாதம் வந்து நல்லா இல்லைன்னு சொல்கிறதுக்குலாம் ஒன்றும் இல்லை நிறைய பேர் வீடு வாங்குவீங்க நிலம் வாங்குவீங்க சொந்த ஊருக்கு போயிட்டு வருவீங்க நிறைய பேர் அக்ரிகல்ச்சுரல் லேண்ட்லாம் வாங்குவீங்க நிறைய பேருக்கு நிறையா நல்ல விஷயங்கள் நடக்கும் கொடுக்கல் வாங்கல் சக்ஸஸ் கொடுக்கும் நிரந்தரமான ஒரு தீர்வு எல்லா பிரச்சனைகளுக்கும் காணக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் எதுவாக இருந்தாலும் அவங்களால் தைரியமாக எடுத்து சமாளிக்க முடியுங்கிற திறமை உண்டாகும் ஸோ மீனத்துக்கு பிறந்திருக்கக்கூடிய பெண்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது ஸோ மோரலஸ் பார்க்கும் பொழுது சந்தோஷங்கிறது எழுபத்தி ஐந்து பொருளாதார ஏற்றம் என்பது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மீனாட்சி அம்மனை மனசார வணங்குங்க நல்லா இருப்பீங்க ஸோ இந்த ஒரு ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுக்கு மட்டும் கிடையாது உங்கள் ஃபேமிலி அத்தனை பேருக்குமே எல்லா விதமான நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும் என்று எல்லா பண்டிகைகளுக்கும் இனிய வாழ்த்துக்கள் கூறி சர்வே ஜனா சுகினோ பவந்து சமஸ்தன் மங்களானி பவந்திரோண கொன்வந்த ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண வளர்ந்துடாதீங்க